கர்நாடக சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஆளும் பாஜக எதிர்க்கட்சியான காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதா தளம், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் களமிறங்குகின்றன. இந்நிலையில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக இந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி கர்நாடக தேர்தல் பொறுப்பாளராக ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும், இணை பொறுப்பாளராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை நியமித்து பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். இதுகுறித்து தமிழ்நாடு பாஜக சார்பில் விசாரித்த போது, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பாஜக தலைமை அந்த மாநிலத்தின் தேர்தல் பொறுப்பாளராக ஒன்றிய அமைச்சரான தர்மேந்திர பிரதானையும் அவருக்கு கிளை அண்ணாமலையையும் நியமித்திருக்கின்றது. தமிழகத்தில் இருந்து விரைவில் அண்ணாமலையை நகர்த்துவதற்கான அறிகுறியாகவே இது பார்க்கப்படுகின்றது என்கின்றனர். அதே நேரம் கர்நாடக பாஜகவினர் அரசியல் நுட்பம் தெரியாத முன்னாள் IPS அதிகாரியான ஷார்க் டெம்பர் அண்ணாமலையை இங்கே எதற்கு நியமிக்கிறீர்கள் என்று எதிரெழுப்பு குரல் எழுப்ப, இவர் ஒப்புக்கு சப்பானிதான் என்று அவர்களை சமாதானப்படுத்தி மாநில அமைச்சர் ஒருவரையும் அங்கே களமிறக்கியிருக்கிறது பாஜக. தமிழக அரசியலில் தன்னை பரபரப்பானவராக காட்டிக் கொண்டிருந்த அண்ணாமலை தன்னை கர்நாடகாவுக்கு அனுப்பியதில் குழம்பி போயிருக்கின்றாராம். நேயர்களே, அண்ணாமலைக்கு நடந்திருக்கும் இந்த சம்பவம் தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.